வணக்கம். நான் தங்கராஜ், தமிழ் துறை தலைவர், கேஎஸ்ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்செங்கோடு. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்புன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் பற்றியது. சங்க காலத்தில் எழுந்தது சங்க இலக்கியம். கிமு 5 கிபி 2 வரைக்கும்னு சொல்றாங்க. 2381 பாடல் இருப்பதாக வரலாறு நம்மளுக்கு சொல்லுகிறது. 473 புலவர்கள் இதை பாடியதாகவும் வரலாறு நமக்கு கூறுகிறது. நாடாளும் மன்னர்கள் கூட பாடல்களை பாடிய செய்தி நமக்கும் கிடைக்கிறது. அகம்புறம் என 2 பிரிவுகளாக உள்ளது. வரலாற்று கருவூலமாக சங்க இலக்கியங்கள் நமக்கு திகழ்கிறது. 8 தொகை 10 பாட்டு என்ற 2 பெரும் பிரிவுகளாக இருப்பதுதான் சங்க இலக்கியம். இதுல நம்ம முதல் நம்ம பாடப்பகுதியில் இருப்பது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு பாத்தீங்கன்னா 103 அடிகளை உடையது. மிக சிறிய நூல். 10 பாட்டிலே நப்பூதனார் இயற்றியது. ஆசிரியப்பா அந்த பாவில் அமைந்தது. நெஞ்சாற்றுப்படை என்று சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா தலைவி தன்னுடைய நெஞ்சத்தை ஆற்றி இருப்பதால் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூலாக முல்லைப்பாட்டு உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா கார்கால வர்ணனையும் விருச்சி கேட்டலும், போர்பாசிரியனுடைய அமைப்பும், மன்னனுடைய அந்த அறையினுடைய அமைப்பும், அங்கே வேலை செய்யக்கூடிய நாளிகை கணக்கர்கள், மிளேச்சர்கள், யவனர்கள் பற்றிய செய்தியும், தலைவியினுடைய புலம்பலும், இறுதியில் மன்னன் வெற்றி பெற்று வரக்கூடிய அந்த நிகழ்வும் கூறப்படுவதுதான் முல்லைப்பாட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து பாத்தீங்கன்னா 401 பாடல்கள் இருப்பதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. 206 புலவர்கள் பாடியது நல்ல குறுந்தொகை என்றும், குறுந்தொகை 400 என்றும் அழைக்கப்படுவது. 4 முதல் 8 அடிகளை உடையது. இதுல இருக்கக்கூடிய இந்த 5 பாடலினுடைய சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா பசலை நோய் பற்றிய பாடலும், எதிர்பாராத காதல் பற்றிய ஒரு பாடலும், வெண்ணைக்கு காவல் இருப்பவன் பற்றிய ஒரு பாடலும், இரவுக்குறி மறுக்கக்கூடிய அந்த தோழியினுடைய ஒரு பாடலும், வேந்து தொழில் செய்யக்கூடிய தலைவனுடைய அந்த ஒரு பாடலுமாக 5 பாடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அகநானூறு. இதுவும் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 401 பாடல்களை உடையது. 3 பெரும் பிரிவுகளாக உள்ளது. கிளர்ச்சியா நடி, மணிமடி பவளம், நித்திலக்கோவை என 3 பெரும் பிரிவுகள். 146 புலவர்கள் பாடியது. அகமெனவும் அகப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா 13 முதல் 31 அடிகள், மிக நீண்ட அடிகள். இதுல இருக்கக்கூடிய இந்த 3 பாடல்கள், இரவுக்குறி மறுக்கக்கூடிய ஒரு பாடலும், தன்னுடைய மகள் தலைவனோடு உடன்போக்கு சென்று விட்டால் அதை எண்ணி வருத்தப்படக்கூடிய தாயினுடைய ஒரு பாடலும், பாலைநில காடு எவ்வளவு வெம்மையானது என்பது பற்றிய ஒரு பாடலுமாக 3 பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா கழித்தொகை. 150 பாடல்கள் மற்றும் கடவுள் வாழ்த்து 1. 5 கலியையும் 5 புலவர்கள் பாடியுள்ளத வரலாறு நமக்கு கிடைக்கிறது. முதல் பாடல் பாத்தீங்கன்னா தலைவி பூ சூடிக்கிட்டு வரா, அங்க வீட்டுல மாட்டிக்கிறா, அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய பாடலாக. 2வது பாடல், தலைவி மிகுந்த ஏமாற்றத்தோடு இருக்கிறாள், தலைவன் நீ அவனை ஏமாற்றுகிறாய் என்று தோழி கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புறநானூறு. புறநானூறுல 5 பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 401 பாடல்களை உடையது. 157 புலவர்கள் பாடியது. புறமெனவும் புறப்பாட்டு எனவும் புறம்பு 400 எனவும் அழைக்கப்படக்கூடியது. 10 முதல் 40 அடிகளை உடையது. மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவனாக ஒரு பாடலும், மற்ற அரசர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு மன்னனுடைய பாடலும், வடக்கிருந்து உயிர் நிற்கக்கூடிய ஒரு பாடலும், இரும்புறையினுடைய அந்த உணவு தாமதமாக கிடைப்பதால் இரும்புறை இறக்கக்கூடிய ஒரு பாடலும், கரிகாலனுக்கு கபிலர் அறிவுறுத்தக்கூடிய ஒரு பாடலுமாக 5 பாடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 10 2 பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 100 பாடல்கள், ஆனா இன்னைக்கு கிடைக்கிறது 80 பாட்டு. ஒவ்வொரு 10 ஒவ்வொரு புலவர்கள் பாடியுள்ளார்கள். முதல் பாடல் பாத்தீங்கன்னா பரிசில் பெற வந்தவர் பாராட்டுகிறார் மன்னனை, தூசிப்படை கொண்டு மற்ற நாட்டை நீ வெற்றி கொண்டாய் மன்னா, அந்த நாடு பசுக்கள் தான் என்று தங்கி இருக்கிறது, புல்லெல்லாம் படந்து விட்டது அப்படின்னு பாராட்டி அந்த மன்னனை பாடுவதாக அமைவது. 2வது பாடல், தானம் வழங்கி வழங்கி, தானம் வழங்கும் போது நீர் வார்த்து கொடுப்பார்கள், அந்த நீரை வார்த்து வார்த்து கொடுத்து அங்கெல்லாம் சேறு படிந்து விட்டது, யானைகள் கூட அந்த சேத்தில் நிக்க முடியாம அசைஞ்சுகிட்டு இருக்குது, குதிரையும் தேரையும் வழங்கக்கூடிய மன்னனே, நான் அதனாலதான் உங்ககிட்ட வந்த, என்னுடைய சுற்றத்தாரோட இன்னலை போக்கி என்னுடைய வாழ்க்கையை செழுமையாக்குக என்று கூறுவதாக அமைவது 2வது பாடல். காணொளி காட்சி பதிவு வகுப்பில் இணைந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வணக்கம்.